அனைவருக்கும் வணக்கம். அட்ட வீரட்டானம் இரண்டு, ஒன்று நம்ம பார்த்தாச்சு. அதுல எதை பத்தி சொன்னாங்க, அந்த ஸ்தல வரலாறு எதை பத்தி சொல்லுது, சிவ மகிமை என்ன அப்படின்னு அதுல பார்த்துட்டோம். இப்ப அட்ட வீரட்டானம் இரண்டு, திருக்கோயிலூர் திருக்கோவலூர் அப்படின்னு கூட இதை சொல்றாங்க. அந்தகாசுரனை கொன்ற இடம், திருமந்திரம், கருத்துரை அந்தகன் தன் போல் அசுரன், வரத்தின் உலக துயிர்கலை எல்லாம் வருத்தஞ்சை தானென்று வானவர் வேண்ட குருத்துயர் சூழங்கை கொண்டு கொன்றானே. மனதில் பொறாமை, காமம் முதலான தீய எண்ணங்கள் இறை வழிபாடு விடாமல் செய்து வரும்பொழுதுதான் எழுச்சி பெறும். அவ்வாறு எழுச்சி பெற்று நம்மை ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கும். இப்படி காம பொறாமை எண்ணங்கள் தோன்றிட காரணம் நான் என்ற அகங்காரம்தான். இந்த எண்ணங்களை முறியடிக்க நாம் பைரவரை விடாமல் தொழுதால் மனதில் மெய்ஞான எண்ணங்களை தோற்றுவித்து நமது மனதில் தோன்றும் தேவையில்லாத எண்ணங்களை அழித்து நல்லெண்ணத்தால் மெய் இறைஞான நிலையையே பைரவர் உருவாக்கி விடுவார். அகயுளாகிய ஆணவ மலத்தை ஒத்து அந்தகன் என பெயர் பெற்ற அரசன் ஒருவன் தான் பெற்ற வரத்தினால் உலகத்து உயிர்களை எல்லாம் துன்புறுத்த அது பற்றி வருந்தி முறையிட்ட தேவர்கள் பொருட்டு சிவபெருமான் சூலத்தின் நுனியில் அவனை ஏற்றி துன்புறுத்தி அழித்தார். இவ்வீரச் செயலை குறிப்பது திருக்கோவிலூர் வீராட்டான் எனும் தலமா. இது யாரை பத்தி சொல்லுதுன்னா, அந்தகாசுரனை வந்து கொன்ற தலம் இந்த திருக்கோவிலூர். இந்த திருக்கோவிலூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வீரட்டானத்துல ரண்யாச்சியனோட மகன் அந்தகாசுரன், இந்த அந்தகாசுரன் என்ன பண்றாரு, சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்கிறார். அந்த கடும் தவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பஞ்சாக்னியை வளர்த்து அதிலேருந்து தவம் செய்கிறார். இவரோட கடும் தவத்திற்கு பலனா என்ன பண்றாருன்னா, சிவபெருமான் அவருக்கு காட்சி தர்றார். அப்படி காட்சி தரும்போது அவர் என்ன கேக்குறாருன்னா, அசுரனும் தன்னை யாராலும் வெல்ல முடியாத பேராற்றலும் பெரும் போக நுகர்ச்சியும் தந்தருள வேண்டும் என வேண்டினார் அப்படின்னு வேண்டார். அசுரன் கூட தன்னை வெல்ல முடியாத அளவுக்கான ஒரு பெரும் போக நுகர்ச்சியோட எனக்கு நீங்க கொடுக்கணும், அப்படிப்பட்ட வரத்தை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமானும் அவர் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்துட்டார். அப்படி சிவபெருமான் கிட்ட வரம் பெற்ற அந்தகாசுரன் என்ன பண்றாருன்னா, சுமார் பரார் என்ன பண்றாருன்னா, தேவர்களை அடக்க ஆரம்பிச்சிட்டார். தேவர்களோட அடக்கிறத மட்டும் இல்லாம தேவியர்களோட கற்பை கூட சூறையாட தொடங்கிட்டார். இதனால தோல்வியுற்ற தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னா, பெண் வேடத்தோட அந்தகாசுரனுக்கு பணிபுரியணும் அப்படிங்கிற மாதிரி தண்டனை அவர் கொடுத்தார். இந்த தேவர்கள் இவரோட ஆணவத்தை எப்படியாவது குறைக்கணும்னு பார்த்தாங்க, முடியல. அதனால மேலும் மேலும் குற்றமும் துன்பமும் தான் அதிகமாச்சு. உடனே இந்த தேவர்கள் என்ன பண்றாங்க, பெண் வேடத்தோடய சிவபெருமானை தேடி போறாங்க. சிவபெருமானை சரணடைஞ்சு தங்களோட கஷ்டம் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்க கொடுத்த வரத்தால இவ்வளவு கஷ்டப்படுறோம்னாங்க, இந்த தேவியர்கள் கூட இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கஷ்டத்தை பார்த்த சிவபெருமான் மகா பைரவரை என்ன பண்றாருன்னா, உற்பத்தி பண்றாரு. அவரை உற்பத்தி பண்ணி மகா பைரவர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்தகாசுரனோட ஆண்மையை அழிச்சிட்டு தேவர்களோட துன்பத்தை நீ போக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டார். மகா பைரவர் என்ன பண்றாருன்னா, அதி உக்கரத்தோட, பைரவர் இல்லையா, அதுவும் மகா பைரவர், கடும் உக்கரத்தோட போய் அவர் மீது போர் தொடுக்கிறாரு அந்தகாசுரன் மேல். அப்படி அவரோட கோபாக்னியிலிருந்து அப்படி போர் தொடுக்கும் போது அஷ்ட பைரவர்கள் தோன்றினான். அந்த எட்டு பைரவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, எட்டு பைரவர்களுக்கும் தேவர்கள் அஷ்ட மாதர்களை அழித்து அவங்களுக்கு இன்பத்தை கொடுத்தாங்க. அந்த இன்பத்தை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அஷ்ட பைரவர்களுக்கு எட்டு வாகனங்களையும் இந்த தேவர்கள் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்தகாசுரனை மகா பைரவர் போர் தொடுத்த போர்ல வெற்றி பெறுறார். எப்படி வெற்றி பெறாருன்னா, அவனை தன்னோட சூலாயுதத்தால குத்தி தூக்கி மூணு உலகத்துக்கும் போய் தெரியப்படுத்துறாரு. இந்த மாதிரி நான் அந்தகாசுரனை அழிச்சுட்டு தேவர்கள் அரக்கர்கள் நீங்க உங்க யாரையுமே வெல்ல முடியாத அளவுக்கு வந்து அவன் வர கேட்டிருந்தா
நான் எந்த அளவுக்கு அழைச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சூலத்துல குத்துனதோடைய மூணு உலகத்தையும் சுத்தி வர்றார். சுத்தி வந்தது மட்டும் இல்லாம அந்த உடம்புல இருந்து குருதி ரத்தம் வந்து வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ரத்தம் அதையும் குடிக்கிறார் அவர் மகாபைரவர். அப்படி குடிக்கும் போது அவனோட பயம் எவ்வளவு, நம்மளோட ரத்தம் ஃபுல்லா இப்படி போகுது அப்படின்னு பயத்திலேயே சோர்வு விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு அந்தகாசுரன். ஆனாலும் மகாபைரவர் விடாம அந்த சோர்ந்து விழுந்ததுக்கு அப்புறம்தான் அவரோட சூலத்திலேருந்து அந்தகாசுரனை விடுவிச்சிருப்பாரு. இந்த இவர் மட்டும் இல்லாம இந்த முண்டகன் இந்த மாதிரி அரக்கர்கள் அசுரர்கள் தோன்றிய போதெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு ஒரு விதமான பைரவர்களை உற்பத்தி பண்ணி பைரவர்களை தோற்றுவித்து அவர்கள் மூலமா தான் இந்த சம்ஹார பணியை செஞ்சிருக்காரு. இந்த சம்ஹார பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பைரவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, பைரவர் பதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கி சிவனை வழிபடுறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஒரு கடும் தவம் போர் புரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களோட அந்த சினம்லாம் அடங்கணும், கொஞ்சம் அவங்களோட மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைரவ பதம் அப்படிங்கிற இடத்துல தங்கி சிவனை வழிபட்டு வர்றாங்க. அப்படி வழிபடும் போது ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பைரவர் காப்பது மாதிரிதான் இந்த சிவனோட ஸ்தலம்லாம் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு இந்த வரலாறு சொல்லப்படுது. எப்பவுமே அதே மாதிரி சிவன் கோவில்ல ஈசான திக்குல இருந்து காளி காத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பைரவருக்கும் பைரவிக்கும் உரிய திசை ஈசான திசை, அதனாலதான் இது வந்து ஈசான திசையில அவங்களுக்கு தலத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அந்தகாசுரனை அழித்த அட்ட வீரட்டானம் இரண்டு. இது திருக்கோவிலூர் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு. இந்த அட்ட வீரட்டானம் தலத்தையும் கூடிய விரைவில் நம்ம எல்லாரும் வழிபடணும், அதுக்கான அருள் அதே சிவபெருமான் நம்ம அனைவருக்கும் வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அட்ட வீராட்டானம் பகுதி இரண்டு இதை கூட நிறைவு செய்கிறேன். அடுத்த அட்ட வீராட்டானம் பகுதி மூன்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.